நம்ம கல்வியினுடைய தரம். வேலை இருக்குங்க, வேலைக்கு தகுந்த ஆள் இல்லைங்கிறான். இப்போ நான் முதல்வன் திட்டம்லாம் அப்படிப்பட்ட திட்டம் தான். காலேஜுக்கே போய் ஒரு அவனுக்கு என்ன ஸ்கில் இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு பட்டாதத்துக்கு இப்போ புதிதாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏஐ என்பது பெரிய அளவில் வருகிறது. வரும்பொழுது எவனுக்கு வேலை போகும், எவனுக்கு வேலை இருக்கும்னே தெரியல. எல்லாம் மிஷினே மிஷினை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆளே இருக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ள ஆளே கிடையாது. எதோட கம்பேர் பண்ணி தமிழ்நாடு டெவலப் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க? இந்த தமிழ்நாடுங்கிற ஒரு எல்லை இருக்குல்ல, அந்த எல்லையில் ஒரு நிதியாண்டில் எவ்வளவு பொருள்களும் எவ்வளவு சேவைகளும் உற்பத்தி செய்யப்பட்டன, எல்லாரும் ரொம்ப பின்னாடி இருந்தோம். இப்போ அவர்கள் கொஞ்சம் முன்னேறாங்க, நம்ம நிறையா முன்னேறிடுவோம். நான் வாங்குகிற எல்லா பொருளுக்கும் எனக்கு ஜிஎஸ்டியும் இருக்குது. அப்போ வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு டபுள் டேக்ஸ் பே பண்ணிக்கிட்டே இருக்கேன். அங்கே ஒரு 30%, இங்கே ஒரு 18%. இன்டெரக்ட் டேக்ஸ் இருக்குல்ல, ஜிஎஸ்டி, அந்த மாதிரி வரையில் உங்களுக்கு வருமானம் என்ன இருக்குது அதை பற்றிலாம் கேள்வியே கிடையாது. பொருளை வாங்குறீங்கன்னா நீங்கள் குப்பனாக இருந்தாலும் சுப்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, போலீஸ் இருந்தாலும் கார் மேலே போகிற கலெக்ட் பண்ணுற டேக்ஸ் இருக்குல்ல, அது வந்து பத்த மாட்டேங்குது. நாங்கள் ரோட் டேக்ஸும் கட்டி எதுக்கு நாங்கள் வந்து அப்புறம் மறுபடியும் டோலும் கட்டணும் அப்படின்னு. ரோட் டேக்ஸை கலெக்ட் பண்ணுறது வந்து 8000 கோடி வருதுன்னு வச்சுங்களேன், ரோடு போடுறதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 150 கோடி ஆகுதுங்கிறாங்க. பேக்கரி மற்றும் சைவ உணவகம். இப்போ கரண்ட்டாக வந்து தமிழ்நாடோட பெரிய பேரியர் என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். அதை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்றது தான் என்னோட முக்கியமான கேள்வியாக இருக்கும். இந்த அபிஷேங்கிற நேர கேட்டிருக்காரு, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ வளர்ச்சி இருக்குன்னு நம்ம சொன்னால் கூட வேலை இல்லாத வந்து வேலையின்மை அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ட்டு. இந்த வேலையின்மை அப்படிங்கிறது பிரச்சனை உண்மைதான், அது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் அந்த பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வளர்ச்சி வந்து ரொம்ப பச்சையாக சொல்லணும் என்று சொன்னால், இதை வந்து ஜாப்லெஸ் க்ரோத்னு சொல்கிறாங்க. எதுன்னு கேட்டிங்கன்னா வளர்ச்சி பாட்டில் வளர்ந்துகிட்டே இருக்கும், பொருளாதாரம் வளர்ந்துகிட்டே இருக்கிறது, ஆனால் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன வர்றது இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேலை வாய்ப்புகள் வந்து பெருகுவதில்லை அப்படின்ட்டு. அது காரணம் என்ன, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு புறம் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு புறம் வந்து என்ன அப்படின்ட்டுனா இந்த தொழில்நுட்பத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இந்த தொழில்நுட்பம் எப்படி மாறிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் ஒரு 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்கா 10 பேர் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழில்நுட்பம் இருந்தது. அதெல்லாம் போய் இப்போ 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கனா ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்குமாங்கிறது சந்தேகமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போது எல்லாம் நிறைய வந்து உற்பத்தி துறையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, உற்பத்தி துறையில் எல்லாம் நிறைய வந்து ஆட்டோமேஷன் என்று சொல்லக்கூடிய என்ன அது இயந்திரமயமாதல் இருக்குல்ல, அது பெரிய அளவில் நடந்து கொண்டு இருக்காது. இப்போது கார் உற்பத்தியை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, பல துறைகளில் வந்து நீங்கள் ஆளே பார்க்க முடியாது, எல்லாம் மிஷினே மிஷினை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ காரை வந்து இப்போ வெல்டிங் பார்த்தோன்னா எல்லாம் ரோபோ தான் பண்ணோம், ஆளே இருக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ள ஆளே கிடையாது. அதுபோல் ஸ்பின்னிங்கில் அது மாதிரி ஆகிட்டு இருக்கு. எங்கெல்லாம் வந்து வேலை நிறையா வாய்ப்பு கிடைத்து கொண்டு வந்ததோ அங்கெல்லாம் வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா மிஷின் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுமாதிரி மிஷின் வேலை பார்க்கும்போது என்ன ஆகணுன்னா, ஆட்களுக்கு வேலை இல்லாமல் போகுது, ஆட்களை வேலைக்கு வைப்பது என்பது சுருங்கி கொண்டே வருகிறது. அது ஒரு புறம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம கல்வியினுடைய தரம் எப்படி இருக்குது அப்படின்னா, எப்பொழுதோ ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ பாலிடெக்னிக் ஐடிஎல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ அதை 30 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டு இப்போ சொல்லி கொடுத்துருந்தாங்கனாக்கா, இப்போ வந்திருக்கிற புதிதாக வந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் போய் அந்த இங்கே படிச்சுட்டு வர மாணவர்களோ மாணவிகளோ அங்கே போய் வேலை செய்ய முடியாது. அப்போ இவர்களுடைய தரத்தை உயர்த்த வேண்டும், இதை இப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதை எப்படி தரம் உயர்த்துறது அப்படின்ட்டு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஜினியரிங் படிக்கிறோம் அது படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்குது நம்ம மக்களுக்கு. அப்பா அம்மா எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் 5 லட்சம் 10 லட்சம் கடனை வாங்கி பிள்ளைங்களை இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி படிக்க வைக்கிறாங்க. அது காலேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப சாதாரணமான ஒரு காலேஜில் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு வரும்பொழுது அவர்களால் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணி அவர்களால் வந்து தங்களுடைய திறமையை காட்டுவதற்கு வழி இல்லாமல் இருக்கிறது. அப்போது அவர்கள் வந்து தங்களுடைய திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னாக்கா, கல்லூரிகளிலே பாடத்திட்ட முறையை மாற்றி அமைத்து அவர்கள் வந்து சிறப்பான ஒரு கல்வியை பெற வேண்டும். அப்படி பெற்று வந்தால் தான் மற்ற என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்கா, இந்த வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை பெற முடியும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க கம்பெனிகாரலாம் என்ன சொல்கிறாங்க, வேலை இருக்குங்க, வேலைக்கு தகுந்த ஆள் இல்லைங்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் என்ன சொல்வது, வேலை இல்லை வேலை இல்லைங்கிறது. இப்போ இன்னொரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம மக்கள் இருந்தால் எப்படி ஆகிட்டாங்க அப்படின்னா, ஒரு லெவலுக்கு மேலே சம்பளம் வந்தால் நான் போவேங்கிறான், இல்லாட்டி நான் போக மாட்டேன் அப்படிங்கிறான். அது ஒன்று. இப்போ ஒரு நிறுவனம் வந்து அன்றைக்கி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு 20,000 பெண்கள் வேலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு முழுக்க போய் அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணி ஆர்டர் எடுத்து வரேன்ட்டு போகிறாங்க. ஆனால் பெண்கள் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் அங்கெல்லாம் வந்து வேலை செய்ய முடியாது, இங்கேருந்து வேலை இருந்தால் இங்கே கொடுங்க, அங்கெல்லாம் வரமாட்டோம் நாங்கள். இதனால் அவன் தங்கத்துக்கு ஹாஸ்டல் கொடுக்குறாங்களா, சாப்பாடு கொடுக்குறாங்களா, சம்பளம் கொடுக்குறாங்களா, அப்பயும் வரமாட்டேங்கிறாங்க. அப்போது ஒரு புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தேவையான ஆட்கள் அவர்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி ஆட்கள் கிடைக்கலங்கிற ஒரு நிலவரம் இருந்து கொடுக்கறது. இன்னொரு பக்கம் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, எதையோ படித்து விட்டு வந்து விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு லெவலில் அவர் வந்து விட்டு அங்கே வேலை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போது இதை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால், இதில் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் நம்ம அட்ரஸ் பண்ணால் மட்டும்தான் இதை தீர்க்க முடியும். அதுக்கான முனைப்பில் தான் நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம். இப்போ நான் முதல்வன் திட்டம்லாம் அப்படிப்பட்ட திட்டம் தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, காலேஜுக்கே போய் ஒரு அவனுக்கு என்ன ஸ்கில் இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு
அவர்களுக்கு வந்து அந்த ஸ்கில்லை உருவாக்கி கொடுப்பது அப்படிங்கிறத வந்து காலேஜ் லெவல்லே பண்ணணும். இப்போ அது ஒரு செமஸ்டர்னுடைய ஒரு பகுதியாக, பர்ச்சையினுடைய கோர்ஸினுடைய ஒரு பகுதியாக அதை மாற்றியமைத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா தான் அவர்கள் வந்து அதுக்கு உண்டான தகுதியான நபர்களாக வெளியே வருவார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு தனியார் நிறுவனங்கள் தனியார் கல்லூரிகளும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதே போன்ற ஒரு முயற்சி இப்போ அரசு கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் எல்லாரையும் பண்ண சொல்லி அதுக்கு வந்து பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்து அதுவும் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அது வந்து நடந்து முடியும் பொழுது வந்து இந்த பிரச்சனை ஓரளவு தீர்வு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுமையாக தீர்வு வந்து விடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா முழுமையாக தீர்வு வரும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டால் தொழில்நுட்பம் அவ்வளோ வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது, யாருக்கு வேலை கிடைக்கும் யாருக்கு வேலை கிடைக்காது அப்படிங்கிறது தெரியாது. பத்தாவதுக்கு இப்போ புதிதாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏஐ என்பது பெரிய அளவில் வருகிறது. வரும்பொழுது எவனுக்கு வேலை போகும் எவனுக்கு வேலை இருக்கும்னே தெரியல. ஒருத்தன் செய்கிற வேலை, 100 பேர் செய்கிற வேலையை அது தானாகவே செய்து விட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. இப்போ அன்றைக்கி எனக்கு போட்டு காமிச்சாங்க. எப்படி போட்டு காமிச்சாங்கன்னாக்கா லட்சக்கணக்கான புத்தகங்கள் வாங்குகிறோம். எதுக்கு? அந்த மதுரையில் தொடர்ந்த கலைஞர் லைப்ரரிக்கு முதல்ல கேட்லாக் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதுக்கு தனியாக ஒரு 10-100 பேர் உட்காந்து வேலை செய்யணும். பெட்டாலியன் வச்சுக்கிட்டு ஒரு புத்தகமாக எடுத்து படித்து பார்த்து டைட்டில் பார்த்து இது எந்த சப்ஜெக்ட்டு என்ன நம்பர் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் தான் முடிவு செய்து ஓடுவார்கள். இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஏஐ வந்ததுனால அந்த இதற்கு பாருங்கள் அந்த புக்கு டைட்டில் கொடுத்தீங்கன்னா அது பாட்டில் அதை வந்து கேட்லாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. அப்படின்னா எந்த வேகத்துக்கு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்துட்டே ஓடிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ வேகமாக அது பண்ணுது. உங்களுடைய ஒரு நாளைக்கு 100 புக் கேட்லாக் பண்ணால் பெரிய விஷயம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு செகண்டில் அது 100 புக்கு பண்ணிட மாட்டோம். அது மாதிரி வந்ததுனாக்கா என்ன ஆகும்னு பாருங்கள். அதுக்கே அது மாதிரி ஆகுது என்று சொன்னால் மற்ற வேலைகள்லாம் என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அப்போது இதெல்லாம் தான் பெரிய ஒரு நமக்கு வந்து இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சஸ். இதில் நம்ம வந்து இந்த வேலைவாய்ப்பை உருவாக்குவது அப்படிங்கிறது இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சஸ். இப்போது ஒரு புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறோம். வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த வேலை என்ன மாதிரி வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள், என்ன அதுக்கு என்ன ஸ்கில் வேணும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அவர்களுக்கு வந்து அந்த ஸ்கில்லை வழங்குவதுங்கிறது ஒரு புறம். அது வந்து உங்களுக்கு அதிலெல்லாம் உங்களுக்கு இல்லை நான் இன்னும் அதை விட இன்னும் பெரிய வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதுக்குண்டான அவன் என்ன கேட்குறாங்கிறது தெரிந்து கொண்டு அந்த ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கொள்வதற்கு யாரும் தடையை சொல்ல போவதே கிடையாது. ஏன் அவங்கவுங்கெல்லாம் எல்லாம் அவங்கவுங்க வேலையை அவங்க தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லாதவர்கள், அதை பற்றி சொல்கிறதுக்கு வழி இல்லாதவர்கள் அவர்கள் தான் போய் சொல்லிக் கொடுக்குறோம். என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி வந்து இதுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீ அவங்க வேலைக்கு எடுத்துக்கிறாங்களா நீ அங்கே போ அப்படின்ட்டு அந்த வேலைக்கு எடுத்துட்டான் நான் அங்கேயே போய் அதே அப்படியே இருப்பாலாம் இருக்க முடியாது. இப்போல்லாம் எந்த ஆள் எங்கேயும் இப்போ எங்கே போனாலும் புதிதாக என்ன வருகிறதோ அது எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தான் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து ஏற்கனவே இன்ஜினியரிங் படித்தேன், நான் 50 வருஷத்துக்கு மட்டும் இன்ஜினியரிங் படித்தேன்னாக்கா அதுக்கு என்ன இப்போ அங்கே அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதனால் இதெல்லாம் வந்து நான் அரசு எடுக்கக்கூடிய முயற்சினா ஒரு சிறிய முயற்சி தான். என்னென்ன ஒரு ஸ்டெப்பு உள்ளே வைக்கிறதுக்கு உண்டான வேலைகள் தான் அதெல்லாம். உன் வாழ்க்கை முழுசும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்றதுக்கான முயற்சியெல்லாம் இதில் எதுவுமே இல்லை. அதுதான் அதில் தெளிவாக நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம கையில் தான் இருக்குது அந்த விஷயம். நம்ம என்னவாக ஆக போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம எங்கே போய் உட்கார போகிறோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் அதுக்கான முயற்சிகள் அதில் தான் இருக்குது. தமிழ்நாடு டெவலப் ஆயிருக்கு டெவலப் ஆயிருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, எந்த பேசிஸ்ல டெவலப் ஆயிருக்குன்னு சொல்றீங்க, எதோட கம்பேர் பண்ணி தமிழ்நாடு டெவலப் ஆயிருக்குன்னு சொல்றீங்க? ஜோஷ்வாங்கிற நேயர் கேட்டிருக்காரு இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அது வளர்ச்சி எதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்க, ரெண்டாவது வந்து எதோட ஒப்பிட்டு நம்ம அதை சொல்றோம், எந்த அடிப்படையில் அதை சொல்றீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இப்போ ஒரு வளர்ச்சியை பத்தி நம்ம பேசும்போது என்ன செய்யலாம் அப்படின்னா ரெண்டு விதமா அதை பார்க்கலாம். ஒன்று வந்து என்னன்னு உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்க ஒருத்தரை பார்த்து அவனுக்கும் உங்களையும் ஒப்பிட்டு பார்த்து அதில் வந்து நீங்கள் எப்படி வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு பார்க்குறது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன செய்யுங்கன்னா காலத்தோட கம்பேர் பண்ணி பார்க்குறது. எந்த காலம் அப்படின்னு 1980 தமிழ்நாடு எப்படி இருந்தது, இப்போ 2030 எப்படி இருக்கிறது, அப்புறம் 2000 எப்படி இருந்தது, 2030 எப்படி இருந்தது, 2020 எப்படி இருந்தது, 2030 எப்படி இருக்குது, அப்படின்னா வெவ்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாடு எப்படி வளர்ந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இது எதோட வச்சு ஒப்பிட்டு பார்க்குறது, ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த நாட்டில் இந்த தமிழ்நாடுங்கிற ஒரு எல்லை இருக்குல்ல, அந்த எல்லையில் ஒரு நிதியாண்டில் எவ்வளவு பொருள்களும் எவ்வளவு சேவைகளும் உற்பத்தி செய்யப்பட்டன அப்படிங்கிறது தான் வந்து கணக்கிடுவாங்க. அதை கணக்கிட்டு அதனுடைய மதிப்பு என்னவாக இருக்கிறது, இப்பொழுது என்னவாக இருக்கிறது, போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் எவ்வளோ உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத கணக்கு பண்ணுவாங்க. இப்போ போன வருஷம் வந்து 28 லட்சம் கோடி, அதான் நம்மளுடைய மாநிலத்தினுடைய உற்பத்தி மதிப்பு அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் 30 லட்சம் கோடி அப்படின்னா 2 லட்சம் கோடி அதிகமாக இருக்குது. இந்த 2 லட்சம் கோடி அப்படிங்கிறது ரெண்டு காரணங்களால் அதிகமாகும். ஒன்று வந்து என்ன அப்படின்னு போன வருஷம் அது இப்போ உற்பத்தியான பொருள்கள் இருக்குல்ல, அந்த பொருள்களினுடைய விலைவாசி ஏறி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ வந்து 100 மூட்டை நெல் விளைஞ்ச இடத்துல இப்பொழுது அதே 100 மூட்டை தான் விளையுது, ஆனால் விலை வந்து 1000 ரூபாய்க்கு வேலை 1100 ரூபாய் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னாக்கா என்ன என்னது உயர்த்து காட்டும். அப்போது நீங்கள் உண்மையான வளர்ச்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கணக்கு பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா விலைவாசியின் ஏற்றத்தாழப்பட்ட தாக்கம் இருக்குல்ல, அதை வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா அதை நீக்கணும். அது எப்படி நீக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலை விற்றுதோ அதை வச்சுக்கு வாங்க எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். இப்போ இந்த வருஷம் 2023 அப்படின்னா 2013 விலையில் ஏன்னா போன வருஷம் என்னவாக இருந்தது இந்த வருஷம் என்னவாக இருக்குது அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சிடும் கேட்டிங்கன்னா நிஜமாக வளர்ந்துருக்கமா இல்லையா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த வெறும் பணத்தினுடைய மதிப்பு இன்றைய மதிப்போடு மட்டும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு பேர் வந்து நாமினல்னு பேர், நாமினல் வேல்யூ. இன்னொன்று வந்து ரியல் வேல்யூ. ரியல் வேல்யூனாக்கா
இந்த பழைய வேலையில் வச்சு பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்போது நிஜமாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்படி பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு வந்து மிகவும் வளர்ந்த ஒரு மாநிலமாக இந்த திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது வந்து மாநிலங்களை ஒப்பிட்டு பார்ப்போம், ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளோ மதிப்பு இருக்கிறது என்பது. அப்படி பார்த்தோம்னா மகாராஷ்டிரா முதலிடத்திலும் தமிழ்நாடு ரெண்டாவது இடத்திலும் இருக்கிறது. அதே மாதிரி 1980களோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அப்பொழுது எப்படி இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ வட மாநிலங்கள்லாம் எப்படி இருந்தோம் அப்படி தான் நாமும் இருந்தோம். இப்போ அவங்க என்ன லெவலில் இருக்காங்களோ சமமாக இருந்தோம். அந்த இப்போ அவங்க இருக்கிற இடத்துல இல்லை, எல்லோரும் ரொம்ப பின்னாடி இருந்தோம். இப்போ அவர்கள் கொஞ்சம் முன்னேறாங்க, நம்ம நிறையா முன்னேறிடுவோம். அதுதான் அந்த வேறுபாடு அப்படிங்கிறது. அதை வச்சு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு வந்து பெரிய பொருளாதாரமாக வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறதும், வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறதும், ரெண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்குங்கிறதும், இது எல்லாத்தையும் வச்சு தான் சொல்கிறோம். இதுக்கு பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு பேர், GSDP அப்படின்னு சொல்கிறது. இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டை வச்சு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த போன வருஷத்து GSDP என்னவாக இருந்தது, இந்த வருஷம் GSDP என்னவாக இருக்குது அப்படிங்கிறத ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அது சொல்கிறோம். இன்கம் டேக்ஸ் வந்து இப்போ நம்ம லெட்ஸில் ஒரு 30% ப்ராக்கெட்டில் இருக்கேன். ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்து அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க, எவ்ரி மந்த்து ஃபைல் பண்ணுறாங்க. இன் ரிட்டர்ன் அவங்களுக்கு வந்து அவங்க ஆஃபீஸுக்கு ஒரு பொருளோ ஏதோ ஒன்று வாங்கும் பொழுது அதுக்கு உண்டான ஜிஎஸ்டியை அவங்களால வந்து கிளைம் பண்ண முடியுது. அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க ரிட்டர்ன் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு வகையில் லைக் டபுள் டாக்ஸேஷன் கிடையாது. வேறஸ் எங்களை மாதிரி மந்த்லி சேலரி நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸும் பே பண்ணுறோம். சேம் டைம் பார்த்தீங்கன்னா நான் வாங்குகிற எல்லா பொருளுக்கும் எனக்கு ஜிஎஸ்டியும் இருக்குது. அப்போ வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு டபுள் டேக்ஸ் பே பண்ணிக்கிட்டே இருக்கேன். அங்கே ஒரு 30%, இங்கே ஒரு 18% டபுள் டேக்ஸ் பே பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு அடிப்படையாக இருக்க கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி டபுள் டேக்ஸேஷன் இல்லாமல் நான் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறேன், எனக்கும் வந்து ஜிஎஸ்டியை வந்து ரீக்ளைம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்லை இருந்தும் வந்து இப்போ இருக்கிற யூனியன் கவர்மெண்ட் வந்து அதை பண்ணலையா, இதை கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். ஒரு நேர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து ஜிஎஸ்டி ஒரு பக்கம் பே பண்ணுறேன், இன்னொரு பக்கம் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறேன் அப்படின்னு. ஜிஎஸ்டி இப்போ வந்து பண்ணும்போது இப்போ ஆஃபீஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம் செலவாகுது அப்படின்னு சொன்னால் அந்த அதுக்கு உண்டானதை வந்து கிளைம் பண்ணிக்கிறோம் ஜிஎஸ்டிலேருந்து. அதுபோல் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறோம்னா, இன்கம் டேக்ஸ் பே பண்ணும்போது இதில் இருக்க கிளைம் மாதிரி ஏன் இன்கம் டேக்ஸில் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போது இன்கம் டேக்ஸில் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போது நீங்கள் வந்து ஒரு வருமானம் வருகிறது உங்களுக்கு, அந்த வருமானம் வந்து சேலரிட் இன்கம்மாக இருந்ததுனால தான் உங்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி உங்களுக்கு செய்யக்கூடிய வேலைக்காகும் செலவையெல்லாம் கழித்துக்கொள்வது அப்படிங்கிறது இல்லை. இப்போ அதற்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு தொழில் செய்கிறீங்க தனிப்பட்ட முறையில், அல்லது வந்து ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த பணத்தை ஈட்டுவதற்கு நீங்கள் எதற்கெல்லாம் செலவு செய்கிறீர்களோ அது எல்லாத்துக்கும் விலக்கு கொடுத்துருவாங்க. இதிலேருந்து அந்த வருமானத்திலேருந்து நீங்கள் அந்த கணக்கை கழித்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்ஷன் இது இருக்குது. வெறும் சேலரி இன்கம் மட்டும்தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி எந்த எக்ஸம்ஷன் இல்லாமல் அது வந்து என்னென்ன ஒன்று ரெண்டு தான் இருக்குது. அதாவது இந்த இதுக்கு வீட்டு இது இந்த லோன் இருந்தால் கட்டுறது, அந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் வச்சுருக்காங்க. அது வரும் இது எல்லாத்தையும் கட்ட சொல்கிறாங்க. ஜிஎஸ்டிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு வரி விதிப்பு முறை. இது வந்து டைரக்ட் டேக்ஸ்னு சொல்கிறது. இன்கம் டேக்ஸுங்கிறது டைரக்ட் டேக்ஸ், நேரடி வரி. அதாவது யார் வந்து பயனடைகிறார்களோ, யார் வந்து சம்பாதிக்கிறார்களோ அவளை கட்ட வேண்டும். இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செலுத்துவர் ஒருவராக இருந்தாலும் யார்கிட்டேருந்து அதை வசூல் பண்ணுவாங்க அப்படின்னா, யார் கடைசியாக கன்சியூமரோ அவர்கிட்டமிருந்து வசூலிக்கிறது தான் இந்த இன்டைரக்ட் டேக்ஸுங்கிறது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அதில் வந்து இதில் டைரக்ட் டேக்ஸில் வந்து எப்படி அப்படின்னா, உங்கள் எவ்வளோ வருமானம் அதிகமாக அதிகமாக உங்களுடைய வரிங்கிறது அதிகமாகிட்டே போகும். இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்கல ஜிஎஸ்டி அந்த மாதிரி வரியெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வருமானம் என்ன இருக்குது அதை பற்றிலாம் கேள்வியே கிடையாது. நீங்கள் அந்த பொருளை வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் குப்பனாக இருந்தாலும் சுப்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கோடீஸ்வரராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த டேக்ஸ் அதுக்கு என்ன டேக்ஸ் என்னவோ அதை கட்டி தான் ஆகணும். நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபா பணம் வச்சுருக்கிறாளாக இருக்கலாம், நீங்கள் போய் அந்த ஒரு பேனா வாங்க போகிறீங்கனாக்கா, அதுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டாங்கனாக்கா அந்த 18% தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. அதுவே வந்து இந்த ஸ்கூலுக்கு போகிற ஒரு பிள்ளை இருக்கும், அது போய் ஒரு பேனா வாங்கிச்சுனா அதுவும் 18% தான் கட்டும். அதனால் இன்டைரக்ட் டேக்ஸில் வந்து என்ன இருக்காது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வேறுபடுத்தி பார்க்கவே பார்க்காது. செலுத்தும் திறன் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அது கட்டினதுனால இது எப்படி நான் ஏன் கட்டணும் அது அப்படின்ட்டு, அது வேறு டேக்ஸ், இது வேறு டேக்ஸ். வந்து ஒரே ஒரு தடவை தான் ஒரு டேக்ஸ் கட்டுவேன் அப்படின்லாம் ஒன்றும் கணக்கு கிடையாது. இப்போ வீடு ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்கா, வீடு வந்து ஹவுஸ் டேக்ஸ் கொடுக்கணும்னா அதை கட்டி ஆகும். அதே மாதிரி இப்போ கார் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க, காருக்கு ஒரு டேக்ஸை கட்டணும். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கார் ஜாமானாக வாங்குறதுக்கு, கார் அப்புறம் ரோட்டில் ஓடணும்ல, காரில் ரோட்டில் ஓடணும்னாக்கா ரோடுக்கு ஒரு டேக்ஸை கட்டணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, டோல் அதுக்கு மேலே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம டேக்ஸை கார் மேலே போடுற கலெக்ட் பண்ணுற டேக்ஸ் இருக்குல்ல, அது வந்து பத்த மாட்டேங்குது. எதுக்கு பத்த மாட்டேங்குது, ரோடு போடுறதுக்கு பத்த மாட்டேங்குது. அப்போ என்ன செய்யறாங்கன்னா, தனியாக ரோடு போடுறதுக்கு ஒரு இதை வாங்கி அதுக்கு மேலே ஒரு இதை போட்டு வரலாம். இப்போ சில பேர் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் ரோட் டேக்ஸும் கட்டி எதுக்கு நாங்கள் வந்து அப்புறம் மறுபடியும் டோலும் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரோட் டேக்ஸை கலெக்ட் பண்ணுறது வந்து 8000 கோடி வருதுன்னு வச்சுங்களேன், ரோடு போடுறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு 150 கோடி ஆகுதுங்கிறானுங்க.
அப்போ எங்கே இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதனால தான் வந்து இதையும் செய்கிறானுங்க அதையும் செய்கிறானுங்க. அப்போது என்ன நம்ம கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, இந்த மாதிரி நீங்கள் வரல ஒரு எண்ட்லெஸ்ஸாக வாங்கிட்டு போகிறீங்களா, அது டிரான்ஸ்பரண்ட் ஆக்குங்க அப்படின்னு சொல்லணும். அந்த கேள்வி வந்து நியாயமான ஒரு கேள்வி. இப்போ இந்த நேர்கட்ட கேள்விக்கு வருவோம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது செய்கிறதுனால நான் ஜிஎஸ்டி கட்டுறதுனால இன்கம் டேக்ஸ் ஏன் கட்டணும் அப்படின்னா, அதில் இன்கம் டேக்ஸ் கட்டுறதுனால ஜிஎஸ்டியும் கட்டணும்னா, ரெண்டு வெவ்வேறு விதமான வரிகள். அது ரெண்டு நீங்கள் எப்போல்லாம் வந்து அதை கன்சியூம் பண்ண போகிறீங்களோ அப்போலாம் ஜிஎஸ்டி கட்ட வேண்டியது அவசியம் தான். அதனால் இதுக்குனால அது கட்ட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் வழி இல்லை. இது போன்ற உங்கள் கேள்விகளுக்கு பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சன் பதிலளிக்க கேள்விகளை வீடியோவாக பதிவு செய்து 8015569845 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.